ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலர் மெக்காஸ் சேனல். இன்றைக்கி நம்ம ஆனியன் தோசை எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்க போகிறோம். தோசைக்கல் காஞ்ச உடனே அதில் 2 கரண்டி மாவு ஊற்றணும். அது ஊற்றி கொஞ்சம் கனமாக தான் சுற்றணும். தோசையை ஊற்றினோன்னு நம்ம நல்லா பொடியை நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஒரு கையளவு எடுத்து அது மேலே தூவி விடணும். கொத்தமல்லி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. மிளகாப்பொடியை, இட்லி மிளகாப்பொடியை இப்படி லேசாக மேலே தூவி விடணும். நெய் வந்து சுற்றி ஊற்றணும், எண்ணெய் ஊற்றக்கூடாது. நெய் ஊற்றினா தான் இது ரொம்ப நல்லாயிருக்கும். நெய் நல்லா சுற்றி ஊற்றிட்டு நடுப்புறையும் ஊற்றணும். நெய் இன்னும் கொஞ்சம் கூட வேணுன்றவங்க வேணுன்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அந்த வெங்காயத்தெல்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் லேசாக அப்படியே அமுக்கி விடணும். அப்போ தான் திருப்பி போடும்போது அது வந்து கீழெல்லாம் விழாது. பாதி வெந்த உடனே அதை அப்படியே திருப்பி போட்டுருவோம். திருப்பி போட்டுட்டு மறுபடியும் நெய் விடணும். ஒரு நிமிஷம் கழிச்சு நம்ம எடுத்தோம்னாக்கா அது வெந்திருக்கும். இப்போ நம்மளுக்கு சுவையான வெங்காய தோசை ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட சாம்பார், சட்னி, எது வேணாலும் கூட வச்சு சாப்பிடலாம். இல்லாட்டி சும்மா கூட சாப்பிடலாம். நம்ம இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஆனியன் தோசை எப்படி செய்யறதுன்ட்டு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ, பாய் பாய், சி யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ.